இந்த 2024ல 10,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோன்றது முக்கியம் இல்ல, அந்த ஸ்மார்ட் போன் நம்ம யூசேஜுக்கு கரெக்டா இருக்குதா அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல உங்களுக்கான ஸ்மார்ட் போனா ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரேங்கிங் பிரகாரமே வந்து சொல்ல போறேன், இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அண்டர் 10,000 ரூபாய் எதுன்றத பார்த்தல வாங்க. ஸோ ரேங்கிங்க சொல்றதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு 4G ஆப்ஷன்ஸையும் சொல்ல போறேன், 5G ஆப்ஷன்ஸும் சொல்ல போறேன். ஸோ லாஸ்ட்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் 4G options and 5G options top 3 position la varum adum edindradha na ungala exactly solren. Number list la kadasi position la irukkudi mobile phone Samsung M04. So indha mobile yaarukaga nu first solliren, neenga Samsung la venum mudivu pannirundinga idha paarenga, illa unga budget 8,000 rupees ku mela povae povada appadina indha mobile neenga consider pannalam. Idhila processor appdin paakumbodhu MediaTek kudi Helio P35 nu solla kudi or processor irukku, ஒரு ஓகேஷான ப்ராசர், பழைய ப்ராசர் சரிங்களா. ஆனால் உங்களுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 10W சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, HD டிஸ்பிளே தான். பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் சேர்த்து தராங்க. அந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், மற்றபடி ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே. ஸோ இந்த ரேங்கிங்கில் அடுத்ததாக இருக்கக்கூடிய 4th and 3rd பொசிஷனில் ரெண்டுமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான், பிராண்டு மட்டும் வேறு, ப்ராசஸர்லேருந்து எல்லாமே ஒன்றே தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme Narzo N55, இதுலயே ரெண்டு Realme C55, இது ரெண்டுமே ஒரே போன் தான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வேற வேற பேர்ல வந்து வித்துட்டு இருக்காங்க, இது ஒரு சைடா. இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா Redmi 12 சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் எந்த இடத்துல Realme கொஞ்சமாக மேலே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி, இதில் 33W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மியில் 18W தான் வந்து தராங்க. ஸோ நிறைய பேருக்கு MIUI பிடிச்சிருந்தா நீங்கள் ரெட்மி போகலாம், அப்படி இல்லை எனக்கு வந்து Realme UI கலர் OS மேல இருக்கக்கூடிய அந்த UI நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எங்க டீமுக்குள்ளே டிபேட்லாம் வந்து போச்சு. ஸோ இட்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுத்திலையுமே பெரிய வித்தியாசங்கள் வந்து இங்கே இல்லை. ப்ரைஸிங்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9,000 and 9,500 இதே ப்ரைசிங் தான். சரி, இந்த டாப் 3ல இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் போன்ஸில் லாஸ்ட் போர்ஷன் இருக்கிறது லாவா பிளேஸ் 2 5G. இது நமக்கு டெஸ்டிங் வரல, நான் இன்டெப்தாக அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து ஒரு சில பேர் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட செக் பண்ணி ஒரு சில ரிவ்யூஸை நானும் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. நீங்கள் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணுன்ற பட்சத்தில் லாவாது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா மட்டுமே இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இல்லாட்டி இதை நான் அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சின்ஸ் நான் பர்டிகுலர்லி இதை என்னோட கையில் வச்சு டெஸ்ட் பண்ணலன்றதுனால. ஸோ டாப் 2 அந்த ரெண்டு ஃபோன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்போ ரீசெண்டாக நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, Moto G34 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக தான் வந்தது மோட்டோலா. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடையாது, 11,000 ரூபாய், ஒரு 1,000 ரூபாய் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சேல்லாம் வந்துச்சுன்னா 1,000 ரூபாய் ஆஃபர் வந்தால் அப்போ நல்ல ஒரு ஆஃபர், இது நல்லா வாங்கிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரோலாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்கள் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. அண்ட் மோட்ரோலா இந்த ஃபோனில் நிறைய விஷயத்தை கரெக்டாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 18W சார்ஜிங் இருக்கட்டும், இல்லை ஸ்னாப் ட்ராகன் 695 ப்ராசஸர், உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது கொடுத்துருக்காங்க. கேமராவும் முன்ன இருந்ததை விட மோட்ரோலா இதில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நாட் த பெஸ்ட், பட் 10,000 ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து இருந்தது, மோர் தென் ஆவரேஜாக வந்து இருந்தது. ஆண்ட்ராய்டு 14 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு 1 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் வருது, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தராங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் அதிகமாக மோட்டோ வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று மட்டும் தான் வரத்துக்குரிய விஷயம், பட் மேபி அதனால தான் காஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸரை வச்சு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் HD+ ரெசல்யூஷன் மட்டும்தான் வந்து வரும், ஃபுல் HD கிடையாது. பட் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. நம்ம ரிவ்யூ இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு செக் பண்ணிக்கோங்க இஃப் இன் கேஸ் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். அண்ட் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Pro, இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இப்போ நான் சொன்ன லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ 5G, லாவோவும் 5G, இதுவும் 5G. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர், இது ஒரு 4 nanometer ப்ராசர், மோட்டோ சொன்னது 6 nanometer, ஓகேங்களா. அதை விட இது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாகவே வந்திருக்கும். மற்றபடி இதில் 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங், அண்ட் இதில் ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது, 90Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட். ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸ் மாற்றி மாற்றி பண்ணிடுறாங்க, அந்த விஷயம் இருக்குது. ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது, 2 OS அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க, 3 செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி வந்ததுன்னா சிறப்பாக வந்து இருக்கும். பட் ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே 11,000 ரூபாய் தான் வருதுங்க. ஸோ ஆஃபரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்கும் போதே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு தான் நானும் வந்து பரிந்துரை வந்து செய்வேன், பிகாஸ் 5G ஆல்மோஸ்ட் வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இருந்ததுன்னா
ஃபியூச்சரில் ஆஃபர்ஸ்லாம் வரும்போது நம்ம 5G மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இஃப் இன் கேஸ் நீங்கள் போக்கோ வேணாம் ப்ரோ, அவன் தான் அப்டேட்டை கொடுத்து மதர் போர்ட பாஸ் ஆச்சிடறான் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு போக்கோ மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், இதே ஃபோன் ரெட்மியில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ரெட்மி ஃபோனையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெட்மி மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டுத்தையுமே விட்டுருங்க, நீங்கள் மோட்டோலாவை வந்து பாருங்கள். இருக்கிறதுலே அதுதான் ஆப்ஷன்ஸ், வேறு ஆப்ஷனே கிடையாது. இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸை உங்ககிட்ட சொல்லிட்டு